அவனி யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் நீப்போவா காண்க. ரெண்டு எண்கள் கொடுத்திருக்காங்க. யூக்ளிட் வகுத்தல் வழிமுறை என்னடி கண்ணு, யூக்ளிட் வகுத்தல் வழிமுறை முதல் அது என்னன்றதை பார்க்கணும். ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஆர்ன்றது என்னது? பூஜ்யத்தை விட பெரிதாக அல்லது சமமாக. அடுத்தது பியை விட சிறியதாக. ஆறானது பியை விட சிறியதாக, ரைட்டா? இப்ப இதுதான். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஏ அப்படின்றது வகுப்படு எண். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது, வகுப்படு எண். இது வகுக்கும் எண். இன்னொரு வார்த்தை வகுத்தின்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. கியூன்றது ஈவு, ஆறுன்றது மீதி. இப்ப இந்த ரெண்டு எண்ல எந்த எண்ணடி கண்ணு பெருசு? 412. முதலாவதா எடுத்துக்கணும். ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும்? 340. இந்த 412ல எத்தனை 340 இருக்குதுன்னு தெரியணும். டைரக்டா எழுத முடியற குழந்தைங்க நீங்க டைரக்டா போடலாம். இல்ல முடியல அப்படின்னா இங்க வகுத்தல் போட்டு போட்டுக்கோங்க. 412. ஏன்னா கழிக்கிறதெல்லாம் நிறைய பேத்துக்கு டக்குன்னு கழிக்க தெரியாது. அதுக்கு நீ இதை போட்டுட்டு இங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரைட்டா? 340. எத்தனை 340? ஓர் 340, 340. இத என்ன பண்ணணும்? கழிக்கணும். ரெண்டுல பூஜ்யம் போச்சுன்னா ரெண்டு, இங்க ஒண்ணு இதாகாது. அப்ப என்னது இது? மூணு. இங்க 11. 11ல 4 போச்சுன்னா 7. அதை விட பியூட்டி எப்படி கழிக்கலாம்னா, 10ல 4 போச்சுன்னா 6, 6 1 7. இப்ப இங்க என்ன வரல? மீதி பூஜ்யம் வரல, ரைட்டா? முத இங்க எழுதிக்கோங்க. அப்ப ஓர் 340, 340 புரிஞ்சுக்கோ. ஓர் 340, 340 பிளஸ் 72. அப்ப இது என்னது? ஏ. இது என்னது? பி. இது என்னது? கியூ. இது என்னது? ஆர். இந்த 72ன்றது சமம் அல்ல பூஜ்யம். பூஜ்யத்திற்கு சமம் அல்ல. ஏன்னா இங்க மீதி பூஜ்யமா வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் நிறுத்திடுவோம். நம்ம வகுத்தல் முறை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இங்க வரல. அப்ப மறுபடி என்ன பண்ணணும்னா மாத்தும். எப்படின்னா இந்த இங்க பாருங்க, இது அழகா வரும். இங்க பாருங்க, இப்படி போட்டு இந்த 340 என்ன ஆகும்னா உள்ள போயிடும். இந்த 340 என்ன ஆயிடும்? உள்ள போயிடும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இந்த 340ன்றது உள்ள போயிடும். அப்ப என்னது இது? வகுப்படு எண். இது என்னது? வகுத்தி. அப்ப எத்தனை 72 இங்க வருது அப்படின்றது? அப்ப அதேதான் இங்க 340 உள்ள போச்சா? இல்லாட்டி இங்க முத எழுதிக்கோங்க, அப்புறம் அங்க எழுதிக்கலாம். 340 ஈக்குவல் டு இந்த இது வந்து இங்க வருது. அடுத்த இந்த 72 இங்க வரும். எத்தனை 72 அப்படின்றது தெரியணும். புரிஞ்சுது அடிக்கணு? நான் தான் சொன்னேன்ல, முடியாத குழந்தை, நீ அதை பத்தி எல்லாம் பயப்படவே வேண்டாம். நீ என்ன பண்ணிக்கோ, 72 72 4 என்னது? 4 144. திரும்ப இதை போட்டுப்பார். ஏன் தைரியமா போடுறீங்க? 340ன்னு இருக்கிறதுனால அப்படி போட்டுக்கிற. 8 8 2, ரைட் அடிக்கணு? அப்ப இது என்னது? 2 72. இது என்னது? 2 72. அப்ப மொத்தம் எத்தனை 72? 4 72 288. அப்ப இங்க என்ன வருது? 4 4 72 288. இந்த 288 எல்லாம் இங்க எழுத முடியாது. வேணும்னா கொஞ்சம் இங்க எழுதிக்கும். எழுதிட்டு டைரக்டா கூட கழிச்சு கழிச்சு செய்யலாம். இப்படி செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. புரியுதுங்களா? 78. இப்ப இதை கழிச்சுக்கலாம் அடிக்கணு. நம்ம எப்படி கழிக்கலாம்? இப்ப நல்லா கவனி. இப்ப இது இது இதுல வந்து 340ல இருந்து 288 கழிக்கிறேன். அப்ப இது என்ன ஆயிடும்? 3. இங்க என்ன ஆயிடும்? 10. அப்ப 10ல 8 போச்சுன்னா 2. இங்க என்ன ஆயிடும்? 2. இங்க என்ன ஆயிடும்? 13. அப்ப 13ல 8 போச்சுன்னா என்னது? 5. 10ல 8 போச்சுன்னா 2. ரெண்டையும் மூணையும் கூட்டினா 5. என்ன வரல இங்க? பிளஸ் 52. இது வந்து மீதி வந்திருக்குதா? புரியுதா புரியல? இந்த இடத்துல இது மீதி ஆகுது. தெரியுதா தெரியலையா? அப்ப 52 அது. இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதுதான் முக்கியம் நமக்கு. அடுத்தது மறுபடியும் அப்ப என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாமா? போடலாமா? போடக்கூடாது. இப்ப என்ன ஆயிடும்? இந்த 72 உள்ள வந்துடும், ரைட்டா? அப்ப என்ன ஆகும்? 72 ஈக்குவல் டு இந்த 52 இங்க வரணும், ரைட்டா? எத்தனை 52? ஒரு 52 இங்க வருங்க. ஒரு 52 52. மிச்சம் என்னது அப்ப நமக்கு இந்த இடத்துல?
ஓர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மிச்சம் இருபது ரைட்டா. அப்ப இந்த இருபது என்னது பூஜ்யமா வரல, பூஜ்யத்துக்கு சமம் அல்ல. அப்ப மறுபடியும் செய்யணும், செய்யணுமா செய்ய வேணாமா, இது கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கலாம். மறுபடியும் இங்க என்ன வரணும், அப்ப ஐம்பத்தி ரெண்டு உள்ள வருது. சரியாடிக்கு என்ன இங்க என்ன வருது, உள்ள ஐம்பத்தி ரெண்டு உள்ள வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்ப இங்க ஐம்பத்தி ரெண்டு, இங்க என்ன இருக்குது இருபது வகுத்தி. எத்தனை இருபது நமக்கு, ரெண்டு இருபது. இது கொஞ்சம் டக்குன்னு நமக்கு தெரியுது, ரெண்டு இருபது நாற்பது. மிச்சம் என்னது பன்னெண்டு. புரியுது அடிக்கணு, இப்படி தெரிஞ்சதுன்னா அங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்ல, பெரிய எண் வரும்போது மட்டும் இங்க செஞ்சுக்கோ இது மாதிரி ரைட்டா. அடுத்தது என்ன வரணும், அப்ப மீதி வரலையா, பூஜ்யம் வரலையா, அப்ப மறுபடியும் இங்க உள்ளுக்குள்ள என்ன ஆகணும், இருபது வரணும் ரைட்டா. அப்ப இருபது இங்க என்ன வரும் பன்னெண்டு. எத்தனை பன்னெண்டு, ரெண்டு பன்னெண்டு எடுக்க கூடாது, ஏன் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலுன்னு வந்துடும். அப்ப என்னது ஓர் பன்னெண்டு பன்னெண்டு, மீதி எவ்வளவு எட்டு, மறுபடி பூஜ்யம் வரல. அப்ப உள்ளுக்குள்ள என்ன எடுக்கணும் பன்னெண்டு. புரியுதா? புரியுதா புரியலையா? மீதி என்னது எட்டு. அப்ப இங்க என்ன எடுக்கலாம் பன்னெண்டு, இங்க என்ன இறக்கணும் எட்டு. ஓர் எட்டு எட்டு, ஓர் எட்டு எட்டு, பன்னெண்டுல எட்டு போச்சுனா, பத்துல எட்டு போச்சுனா, ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினோம்னா நாலு. இப்பயே ஈக்குவல் டு ஜீரோ வரல. அப்ப மறுபடியும் என்ன எடுத்துக்கலாம் எட்டு, என்ன எடுத்துக்கலாம் எட்டு, இங்க என்ன எடுக்கலாம் நாலு. எத்தனை நாலு எட்டு, ரெண்டு நாலு எட்டு. அப்ப பிளஸ் பூஜ்யம் வந்துருச்சா? புரியுதா புரியலையா? இங்க என்ன எடுக்கணும் உள்ள எட்டு, ரெண்டு நாலு எட்டு, பூஜ்யம் வந்துருச்சா? புரியுதா? இது கொஞ்சம் தள்ளி செஞ்சிருக்கணும்டாக்கண்ணே. இப்ப இதுல புரியுதா? புரியுது ரைட்டா அடிக்கண்ணு. அப்ப எதுடா கண்ண ஆன்சர், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வகுத்தி தான் ஆன்சர் ரைட்டா. புரியுதா புரியலையா? இங்க என்ன வந்துருச்சு மீதி, பூஜ்யம் வந்துருச்சு. அப்ப முன்னூத்தி நாற்பது நாற்பது கமா நானூத்தி பனிரெண்டு, முன்னூத்தி நாற்பது இல்லாடி மற்றும்னு கூட போட்டுக்கலாம், முன்னூத்தி நாற்பது மற்றும் நானூத்தி பனிரெண்டின் என்னது மீ போ வா ஈக்குவல் டு என்னது நாலு. மிஸ் இப்படி எல்லாம் செஞ்சுதான் செய்யணுமா மிஸ்? தேவையே இல்லடாக்கண்ணா, கட 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 கடன்னு இப்படியே இங்க செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க அண்ணா, சின்னதா நானூத்தி பன்னெண்டா, என்ன எடுத்திருக்காங்க முன்னூத்தி நாற்பது, ஓர் முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது, இதை கழிக்க தெரியணும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிக்கோ நீ, இங்க மேல வேணா போட்டுக்கோ, இந்த வகுத்தெல்லாம் வேண்டான்றவங்க இங்க என்ன பண்ணிக்கோ, நானூத்தி பன்னெண்டு கழித்தல் முன்னூத்தி நாற்பதுன்னு ஒரு பென்சில்ல போட்டுக்கோ. எவ்வளவு வருது எழுபத்தி ரெண்டு. இப்ப பூஜ்யம் வரல, அதனால என்ன பண்ணிக்கிறோம், இதை இங்க இறக்கிக்கிறோம். அப்ப முன்னூத்தி நாற்பது ஈக்குவல் டு இதை இங்க இறக்குறோம். புரிஞ்சுது அடிக்குன்னு? அப்ப எழுபத்தி ரெண்டு, எத்தனை எழுபத்தி ரெண்டு நாலு எழுபத்தி ரெண்டு. இப்ப நாலு எழுபத்தி ரெண்டு எவ்வளவுன்னு பெருக்கி இருக்கணும். புரியுதுங்களா? நாலு எழுபத்தி ரெண்டு எவ்வளவு, இருநூத்தி எண்பத்தி எட்டு. அப்ப முன்னூத்தி நாற்பது கழித்தல் இருநூத்தி எண்பத்தி எட்டு பிராக்கெட்ல வேணும்னா, இல்ல மிஸ் நான் டைரக்டா கழிச்சு போடுவேன்னா தாராளமா கழிச்சு போடு. அப்ப என்ன வரும் இங்க நமக்கு ஐம்பத்தி ரெண்டு ரைட்டா. இப்ப பூஜ்யம் வரல, அப்ப மறுபடி எழுபத்தி ரெண்டு, இங்க என்ன எடுக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு, ஓர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் இங்க என்ன கழிக்கணும் எழுபத்தி ரெண்டு கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு. அப்ப என்ன வருது இருபது. மறுபடியும் என்ன எடுக்கலாம் இங்க ஐம்பத்தி ரெண்டு, இங்க என்ன எடுக்கலாம் இருபது. எத்தனை இருபது, ரெண்டு இருபது. அப்ப எதுல இருந்து எதை கழிக்கணும், ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் நாற்பது. அப்ப ஐம்பத்தி ரெண்டுல இருந்து கழித்தல் நாற்பதுன்னா என்னது பன்னெண்டு. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா புரிதலுக்காக, நமக்கு வேணுங்கிறது இதுதான். இப்ப அடுத்தது எங்க இங்க கொண்டு வரலாம் நம்ம, இருபது. அடுத்தது இங்க என்ன இறக்கணும் பன்னெண்டு, எத்தனை பன்னெண்டு ஓர் பன்னெண்டு. அடுத்தது என்னது மீதி நமக்கு எட்டு. புரியுதா? எப்படி இருபது கழித்தல் பன்னெண்டு, இதெல்லாம் புரிதல் காலப்ப மேல மேல போடலன்னா சைட்ல சைட்ல போட்டுக்கோங்க ரைட்டா. அப்ப அடுத்தது என்ன எடுக்கணும் பன்னெண்டு, அடுத்தது என்னது எட்டு, ஓர் எட்டு எட்டு, மிச்சம் என்னது நாலு, மீதி ஜீரோ வரல. அப்ப என்ன போட்டுக்கணும் எட்டு, அடுத்தது இந்த நாலு இங்க இறக்குறோம் ரெண்டு அங்கு எட்டு, மீதி என்ன வந்துருச்சு பூஜ்யம் வந்துருச்சா? அப்ப எது ஆன்சர் நாலு. நீ போ வா ஈக்குவல் டு நாலு, அவ்வளவுதாண்டி கண்ணு. அதனால மிஸ் இப்ப கண்ணு உனக்கு எது வசதின்றத பாரு, அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நிறைய குழந்தைங்களால எல்லாம் இப்படி பெருக்கி கழிக்கிறதுல எல்லாம் நிறைய தப்பு பண்ணுவீங்க.
ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு அப்ப தப்பு பண்ண கூடாதுன்ற போது நம்ம இப்படி போட்டு பார்க்கலாமா இல்ல மிஸ் எனக்கு இந்த வகுக்கறதை விட இப்படி கழிச்சுக்கிறேன் இந்த மேல போறதுக்கு பதிலா இங்க சைடுல போட்டு இங்க கழிச்சுட்டு அப்புறம் இங்க எழுதிக்கிறேன்னா எழுதுங்க ஒண்ணு தப்பு கிடையாது சரியாடா கட்டா